ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகன்யா. இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். உலகையே இப்போ புரட்டி போட்டுட்ருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரோனா வைரஸ் அதனோட அஃபெக்ட் தான். இப்போ இங்கே வந்துட்டு April 5th இன்னைத்த டைம் பிரகாரம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3,36,537 பீப்புள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. மொத்தம் இறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9,611 பீப்புள் இறந்துருக்காங்க. மொத்த உலகத்துக்குமே இவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய இந்த வைரஸ் இது எங்கேருந்து வந்துச்சு, இதை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட கொரோனா வைரஸ் COVID-19 அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படி ஒரு கொரோனா வைரஸ்? இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வைரஸ் தான். இது வந்துட்டு மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு உருவாக்குது. எந்த மாதிரி அதுனா ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட மூச்சு விடுதல் அந்த மாதிரியான பாதிப்புகளை உருவாகுது. இது வந்து SARS எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், 2002 வந்த வைரஸ். ஸோ அந்த வைரஸோட ஃபேமிலியை சேர்ந்தது தான் இதுவும். இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா 2019 டிசம்பரில் ஃபஸ்ட்டு சைனாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு எபிடமிக்காக தான் இருந்திருக்கு. இது எப்போ பேண்டமிக் ஆச்சுங்கும் போது பார்த்திங்கன்னா எப்பிடமிக்கும் பேண்டமிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ எப்பிடமிக்னால் ஒரு ரீஜியனுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து எப்பிடமிக். ஸோ பேண்டமிக் அப்படிங்கும்போது ஒரு ரீஜியன் தாண்டி வேறு வேறு கண்ட்ரீஸில் அந்த வைரஸ் அந்த இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து பேண்டமிக் அப்படிதான். அதாவது ஃபீவர் ரொம்ப அசதியாக இருக்கும், அடுத்தது ட்ரை காஃப். இந்த மூணு தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வாந்தி வர மாதிரி இருக்கலாம், ரன்னிங் நோஸ் இருக்கலாம், தொண்டையில் வலி இருக்கலாம், டயேரியா, வாமிட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ் இருக்குது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வந்துட்டு பாரிஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வந்துட்டு எல்டர்லி பீப்புள் நீங்கள் பத்திரமாக வீட்லேயே இருங்க, அவ்வளோக்கா நீங்கள் வெளில வர வேண்டாம், ஏன்னா நீங்கள் வெளில வந்தால் ரொம்ப மோஸ்ட் வல்னரபிள் டு பி அஃபெக்டட் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வைரஸ் எப்படி பரவுது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இது நம்ம மூச்சு விடுறோம்ல, அந்த மூச்சு காற்றுல இருக்க ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும், அது மூலயமா கூட ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இரும்புறோம் தும்புறோம் அதுலேருந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அது மூலயமா கூட இன்னொரு பரவுது. ஸோ அதனால தான் எல்லா கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க தயவு செஞ்சு டிஸ்டன்ஸ் விட்டு இருங்க, எங்கே பப்ளிக் பிளேஸ் போனீங்கனாலும் செல்ஃப் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கட்டு. அதனால தான் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை சொல்கிறாங்க. இரும்பும்போதோ தும்பும்போதோ நம்ம கையை யூஸ் பண்ணி இரும்பிடக்கூடாது. ஸோ நம்ம அந்த கையை யூஸ் பண்ணி இரும்பினோம்னா அந்த கிருமிகள் அங்கேயே இருக்கும். நம்ம அடுத்த ஆப்ஜெக்டோ இல்லை உடனே நம்ம ஃபேஸை தொடும்போதோ இல்லை வேறு ஏதாவது பாடி பார்ட்ஸை தொடும்போதோ அந்த வைரஸ் அதுலேருந்து நமக்கே மறுபடியும் இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம இன்னொரு பொருளை தொடும்போதோ அதுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இரும்பலோ தும்பலோ வரும்போது ஒரு கிளாத் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட ஷோல்டரையே வச்சு நம்ம மூடி இரும்பலோ தும்பலோ பண்ணிக்கலாம். உடனே அந்த ஆக்ஷன் முடிஞ்சோடனேமே நம்ம போய் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்துட்டு நம்மக்கிட்ட அந்த வைரஸ் இருந்தால் கூட மித்தவங்களுக்கு பரவாது, நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம கை கழுவிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம இந்த COVID-19 ஸ்ப்ரெட்லேருந்து நம்மளை எப்படி நம்மளே ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது, பாதுகாத்து இருந்துக்கிறதுக்குன்னு முக்கியமான விஷயம், நம்ம தேவையில்லாமல் வெளில போகாமல் இருக்கிறதே வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பப்ளிக்கும் பண்ணுற பெரிய ஹெல்ப்பு. ஸோ வெளில போகாதீங்க. நம்ம வெளில போகிறனால தான் நிறையா பேஷண்ட்ஸ் உருவாகிறோம்னா நமக்கு அஃபெக்ட் ஆகுது, இல்லை நமக்கு இருந்தால் நம்ம மித்தவங்களுக்கு பரப்பி விட்றோம். ஸோ இந்த ரெண்டையுமே தடுக்கிறதுக்காக தான் தயவு செஞ்சு யாருமே வெளில போகாதீங்க. அத்தியாவசிய ரொம்பவே முக்கியமான தேவைகளாக இருந்தால் மட்டுமே வெளில போங்க. ஸோ அடுத்ததாக என்னென்னா, எந்த பொருள் தொட்டாலும் வெளில போனீங்க, இல்லை படிக்கட்டு இறங்குனீங்க, பக்கத்து வீட்டில் பேசுனீங்க, எதுனா கூட நீங்கள் தயவு செஞ்சு கையை கழுவிக்கோங்க. அடிக்கடி கையை கழுவுங்க. அட்லீஸ்ட் 20 seconds ஆச்சு வந்து கையை கழுவ சொல்லி WHO சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் வெளில ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவே வெளில போகிறீங்க, அத்தியாவசியமான பொருள் வாங்குறதுக்கு போகிறீங்கனாலும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு இடைவெளியாக அட்லீஸ்ட் 3 feet ஆச்சு நீங்கள் விட்டு நின்னுங்க. அப்போ தான் நீங்கள் பேசும்போது அந்த காற்றுல இருக்க அந்த உங்கள் எச்சிலிருந்து வர்ற துகள்கள்லாம் வந்து மித்தவங்கள போய் ரீச் ஆகாது, அது வெயிட்டாக இருக்கனால கீழே தரையில் விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டை வச்சு நம்ம மூஞ்சியில் இருக்க கண் மூக்கு வாய் அதெல்லாம் அடிக்கடி தொடாமல் இருக்கணும். இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா நமக்கு தெரியாமல் அன்கான்ஷியஸாகவே நம்ம நிறையா டைம் நம்ம ஹேண்டை வந்து தொட்டிட்டு தான் இருப்போம், ஃபேஸு நோஸ் எல்லாத்தையுமே. பட் இதை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் அதை பண்ணுங்கன்னு WHO சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணோம், நம்ம பாடியை ஃபேஸ் நோஸ் இயர்ஸ் மவுத் அதெல்லாம் அடிக்கடி டச் பண்ணாதீங்க.
அதுக்கப்புறம் வெளில போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது என்ன, கோவிட் 19 ஒரு வைரல் தானே, வைரல் ஃபீவர் தானே, இதுக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது ஆமாம் இது ஒரு வைரல் தான், வைரல் ஃபீவர் தான். பட் இதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, வேக்சினும் இல்லை. ப்ரிவென்டிவாக வேக்சினும் நம்ம போட்டுக்க முடியாது, வந்தாலும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான மருந்தும் இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்காக நிறையா ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் டே அண்ட் நைட்டாக இந்த மருந்துக்காக மண்டையை பிச்சுட்டு வேலை பார்த்து யோசிச்சுட்ருக்காங்க. பட் இன்ன இன்ன டேட் வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பத்திரமா இருந்துக்கணும். உங்ககிட்ட மாஸ்க் இருந்தாலோ இல்லை உங்களால் போய் மாஸ்க் வாங்க முடிஞ்சாலோ கண்டிப்பாக மாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட எமர்ஜென்சிக்காக நீங்கள் இன்றைக்கியாவது வெளில போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை போட்டு போகிறது உங்களுக்கும் நல்லது, நீங்கள் வெளில போகிற இடத்துல மித்தவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் நல்லது. ஸோ நீங்கள் உங்களுக்கும் அது வராது, நீங்களும் உங்ககிட்ட இருந்தாலும் மித்தவங்களுக்கு பரப்ப மாட்டீங்க. ஸோ நியூஸ்லலாம் இன்குபேஷன் பீரியட், தனிமையாக அவங்கள வைக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் என்ன, அதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ ஒருத்தருக்கு இந்த வைரஸ் வந்து அவங்களுக்கான அந்த சிம்டம்ஸ் தெரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத அந்த இன்குபேஷன் பீரியட். மோஸ்ட்லி இந்த கோவிட் 19 இந்த வைரஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து 14 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி இதனோட நம்பர் பார்த்திங்கன்னா 5 டேஸ்லேயே அவங்களுக்கான சிம்டம்ஸ் தெரிய வருது. இந்த வைரஸ் மிருகங்கக்கிட்டேருந்து மனுஷங்களுக்கோ இல்லை மனுஷங்கக்கிட்டேருந்து மிருகங்களுக்கோ வர வாய்ப்பு இருக்கா, இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா இந்த வைரஸோட ஃபேமிலியான சார்ஸ் இல்லை எம்ஏஆர்எஸ் மெர்ஸ் இந்த மாதிரி வைரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஸ் வந்து கேட்லேருந்து தான் பரவுனது, மெர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமல்லேருந்து தான் பரவுனது. பட் இன்னும் கொரோனா வைரஸ் வந்து எந்த ஒரு அனிமல்ட்ருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. பட் இது அனிமல்ருந்து மனுஷங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அனிமல் நம்ம வளர்த்துனோம்னாலும் அவங்கக்கிட்டேயும் நம்ம பத்திரமாக வந்து இருக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம மீட் சாப்பிட்றனாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்பவே நம்ம பத்திரமாக ஹேண்டில் பண்ணோம். அதுவும் வந்துட்டு ரா மீட் இல்லை அன்குக்டு மீட் சாப்பிடும்போது வந்துட்டு நீங்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மோஸ்ட்லி எல்லோரும் பேசுகிறது வந்துட்டு இந்த கர்வை ஃப்ளாட்டன் பண்ணணும். ஸோ இந்த சாட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் அந்த கர்வ் எந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு, சைனா சவுத் கொரியா அவங்களாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டன் ஆகிருக்கு. இது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் மேலே ஏறிட்டே போகுது. ஸோ இந்த கர்வை நம்ம எவ்வளோ தூரம் ஃப்ளாட்டன் பண்ணுறோமோ அவ்வளோ அந்த கொரோனா வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் பரவுறதை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னு அர்த்தம். ஸோ இதுக்கான முயற்சியாக நம்ம பண்ண வேண்டியது நம்ம வீட்லேயே இருக்கணும். அத்தியாவசிய பொருட்கள் தவிர வேறு எது வாங்கிறதுக்காகவும் தயவு செஞ்சு வெளில போகாதீங்க. நம்ம வெளில போகிறனால நம்மக்கிட்டேருந்து மித்தவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்ம வெளியில் போய் மித்தவங்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஃபேமிலிக்கு அதை பரப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நம்மளோட நல்லதுக்காகவும் மித்தவங்களோட நல்லதுக்காகவும் நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்காகவும் தயவு செஞ்சு வீட்லேயே இருங்க. இப்போ இந்தியாவில் 144 போட்டிருக்காங்க 21 டேஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா, ஸோ அந்த 21 டேஸ் ஊர் இப்போ இருக்குது, நான் போய் சுற்றி பார்க்குறேன், வண்டி எடுத்துகிட்டு வெளில போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. லைக் டீனேஜில் இருக்க பொண்ணுங்க பசங்க பண்ணாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள், அவங்களுக்கு புரிய வைங்க இதனோட சிவியர்னஸ் எவ்வளோ பேர் இறக்குறாங்க இந்த உலகத்தில் எல்லாமே அவங்களுக்கு தெரியட்டும், இதை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ இவ்வளோ சொல்லிகிட்ருக்கோம், இதையும் தாண்டி நிறைய பேர் வெளில போகிறாங்க, அவங்களால எவ்வளோ பாதிப்பு வருதுங்கிறத அவங்க லேட்டராக புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்களும் இப்போ 3 வீக்ஸாக வீட்லேயே தான் இருக்கோம், வீட்லேயே இருந்தால் வேலை பார்க்குறோம், ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, காலேஜஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. இங்கேயுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் க்ரோசரி அதெல்லாம் தான் வந்துட்டு இப்போ வந்து திறந்துருக்கு. மீதி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் யூஎஸில் இருக்க 50 ஸ்டேட்ஸில் வந்துட்டு நிறையா ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஸ்டேஇன் ஹோம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அத்தியாவசிய பொருட்கள் அதாவது க்ரோசரி அண்ட் உங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் தவிர இது எதுவுமே ஓப்பனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடியில் இருக்க எல்லாருமே வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க. மித்தபடி நார்மல் லைக் லான் க்ளீன் பண்ணுறவங்க, பூல் க்ளீன் பண்ணுறவங்க, கார்பேஜ் எடுக்கிறவங்க எல்லாருமே வர்றாங்க, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இதனால் பப்ளிக்குக்கு எந்த பிளாக்கும் இது வரைக்கும் நடக்கலை, எல்லாமே இந்த கவர்மெண்ட் நல்லா தான் பார்த்துக்குறாங்க. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம வந்து வீட்லேயே இருக்கணும், இதை தவிர வேறு ஒன்றுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும், நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்க எல்லாருக்குமே கொரோனா பற்றி சொல்லுங்கள், அதுக்கான நம்ம என்னென்ன ப்ரிவென்டிவ் பண்ணணும், அதுக்கு நம்மளே எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும், மித்தவங்களுக்கும் நம்ம பரப்பாமல் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே மித்தவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.